ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு 24 கேமர்ஸ் தம்பி. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட தேர்ட் ஓடிஐ மேட்சோட ரிவ்யூ மற்றும் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் ஓடிஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா டாஸை வின் பண்ணி முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க. ஸ்மித்தோட நோக்கம் என்ன இருந்ததுன்னா, ஆஸ்திரேலியா ஒரு குட் ஸ்கோரை வந்து இந்தியாவுக்கு டார்கெட்டாக வச்சா நாம் எப்படி இருந்தாலும் வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் பேட்டிங்கை சூஸ் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஓப்பனர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஆடி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக டேவிட் வார்னர் ஓப்பன் இறங்கணும், ஆனால் டேவிட் வார்னர் ஓப்பனர் இறங்காமல் டிராவிஸ் செட்டும் மிச்சல் மார்ஸும் ஓப்பனிங் ஆடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் மிடில் ஆர்டரில் விளையாடி இருக்கிறாரு. டிராவிஸ் செட்டும் மிச்சல் மார்ஸும் நல்லா ஆடுறதுனால டேவிட் வார்னரை இவங்க மிடில் ஆர்டருக்கு கொண்டு வராங்க. ஆஸ்திரேலியா ஓப்பனர்ஸ் அவங்களோட டீமுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை தராங்க. டிராவிஸ் எட்டு பார்த்தீங்கன்னா 33 ரன்ல ஹர்திக் பாண்டே கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மித் வந்து உள்ளே வராரு. ஸ்மித் உள்ளே வந்த உடனே சேம் ஹர்திக் பாண்டியா ஒரு சூப்பரான பால் போட்டு விக்கெட் கீப்பர் கையில் கேட்சை கொடுத்துட்டு ஸ்மித்தும் அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் உள்ளே வராரு. டேவிட் வார்னர் உள்ளே வந்துட்டு அவரும் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் வந்து 47 ரன்ல இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா கையில் அவரும் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். மிச்சல் மார்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக விளையாடிப்பார். அதில் 8-4 ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார். அவர் மார்ஷ் அவுட் ஆகிட்டு போன பின்னாடி மார்னஸ் லெமிஷன் இறங்குறாரு. லெமிஷன் இறங்கின உடனே அவரும் வந்து டேவிட் வார்னரும் சேர்ந்து ஒரு ஸ்மாலாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி அவரும் 28 ரன்ல வந்து அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அலெக்ஸ் கேரி உள்ள வராரு, அவரும் ஒரு 38 ரன். ஸ்டாயஸ் வராரு, அவரும் ஒரு 25 ரன். அபாட் ஒரு 26 ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிடில் ஆர்டரும் டெய்லெண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியாவோட பவுலிங்கை கொஞ்சம் செதைச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி 269 அப்படின்ற ஒரு டார்கெட்டை இந்தியாவுக்கு செட் பண்ணுறாங்க. இதில் சிராஜ் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருப்பாரு, அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, அதில் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. இதில் ஜடேஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக போட்டிருப்பாரு. ஓவரால் இந்தியாவோட பவுலர்ஸ் நல்லாவே பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 270 அடிச்சா வின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஓப்பனர்ஸ் வந்து கிளம்புறாங்க. இந்தியன் ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இந்த தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கப்புறம் தாங்க பேர் இடியே விழுது. ரோஹித் சர்மா நல்லா தான் ஆடிட்டு இருப்பாரு. அவர் 30 ரன்ல இருக்கும்போது அவர் விக்கெட்டை விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கிளம்புறது. விராட் கோலி அவரோட எப்பியம் போல ஒரு கிளாஸான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்காருங்க. அவரோட ஆன்ட்ரைவ் ஷாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லுமே ஸ்கொயர் கட்டு அது இதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக சூப்பராக ஆடிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுமன் கில்லும் அவுட் ஆகிட்டு போயிடுவார். சுமன் கில் அவுட் ஆன பின்னாடி சூரியகுமார் யாதவ் கிளம்புறாங்கன்னு பார்த்தா கேஎல் ராகுல் கிளம்புறாரு. கேஎல் ராகுலும் விராட் கோலியும் ஸ்மாலாக பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி அவங்களோட தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸை ரீச் பண்ணுது. அதில் கேஎல் ராகுல் 32 ரன்லையும் விராட் கோலி 54 ரன்லையும் இருக்கிறாங்க. இதில் கேஎல் ராகுல் 32 ரனில் இருக்கும்போது அவரும் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் கிளம்பிறங்குவார். அப்பயும் வந்து சூரியகுமார் யாதவ் கிளம்பிறங்க மாட்டார். அக்ஷர் பட்டேல் கிளம்பிறங்கினா அடுத்த ரெண்டாவது பல்லே பார்த்தீங்கன்னா ஒரு தேவலாக ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் ரன் அவுட் ஆகிட்டு அவரும் விக்கெட்டை விட்டுட்டு கிளம்பிடுவார். இது ஆட்டத்தை சேஞ்ச் பண்ண மூமெண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கிளம்புறாரு. ஹர்திக் பாண்டியா அவரோட சூப்பரான பேட்டிங் மூலமா அவரும் ஒரு 40+ ரன் அடிச்சு அவரும் விக்கெட்டை விடுறாரு. விராட் கோலியும் 54 ரன் இருக்கும் போது அவரும் விக்கெட்டை விட்டுருவார். அதுவும் ஆஸ்டின் அகருக்கு எதிராக. அடுத்ததை பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கிளம்புறாரு. சூரியகுமார் யாதவ் அவர் கிளம்புறங்கின அடுத்த நிமிஷமே மறுபடியும் 3வது ஓடிஐ மேட்ச்லையுமே ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டை விட்டு போறாருங்க. இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 கோல்டன் டக் வாங்கின ஒரே பிளேயர் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான். இத்தனைக்கும் சூரியகுமார் யாதவ் அவர் T20 ஒரு நம்பர் 1 பேட்டராக இருக்காரு. ஆனால் ஓடிஐயில் அவரால் இன்னுமே கால் தட்டம் பதிக்க முடியல. இவரோட இந்த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் டோட்டலாகவே மேட்சையே சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். முதல் 2 ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு அவுட் ஆகிருப்பார். அடுத்து தேர்ட் ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னருக்கு அவுட் ஆகிருப்பார். இது இவரோட ஃபார்ம் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே தெரியுது. சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகி போன பின்னாடி வந்தவங்க யாருமே ஒழுங்காக ஆடவே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஜடேஜா வெறும் 18 ரன் தான் அடிச்சிருந்தார். 33 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. ஜடேஜாக்கு எந்த ஒரு பாலுமே கரெக்டாக அவரோட பேட்டில் மீட் பண்ணவும் இல்லை, அதுலமா அவருக்கு சரியாக படவும் இல்லை. ஏன்னா ப்ரெஷர் பில்ட் ஆக அவரும் வந்து தூக்கி அடிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஷாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நினப்பில் அவரும் தூக்கி அடித்து ஆடம் ஜபா கையில் விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டே இருந்தார். அடுத்து வந்து குல்தீப் யாதவ் மற்றும் ஷமி மற்றும் சிராஜ் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, விக்கெட்டை விட்டுட்டு மடமடன்னு போயிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். கடைசியாக ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 20+ ரன் லீடிங்கில் இந்தியாவை வீழ்த்திருப்பாங்க. இது இந்தியாவோட பைலேட்ரல் ரெக்கார்டை வந்து மறுபடியும் ஆஸ்திரேலியா பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2019 ஆஸ்திரேலியா கிட்ட இந்த மேட்சை வந்து உதப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு பைலேட்ரல் சீரீஸ்லையும் இந்தியா
டாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டாமினன்ஸியை ஸ்மித்தோட டீம் ஒட்டச்சி நொறுக்கியிருக்குன்னே சொல்லலாம். இதில் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்மித்தோட கேப்டன்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலுமே அவரோட ஃபீல்டிங் அதை விட அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாலுக்கும் அவர் போடுற எஃபர்ட்டு, அதுக்கப்புறம் அவர் ஓடின விதம், ஒரு அவர் வந்து டயர்டே ஆகாமல் இருந்தாருங்க. பவுலர் ரொட்டேஷனில் விடுறது, அதுக்கப்புறம் அந்த டிஆர்எஸ் கேட்கும் போது கரெக்டான டெசிஷனில் கேட்டார், அத்தனையுமே அவரோட ப்ளஸ் தான் சொல்ல முடியும். அது இல்லாமல் வெறும் ஃபைவ் பவுலர்ஸ் தான் இருக்காங்க, ஒரு மெயினான பவுலர்ஸ் யாருமே இல்லை. அப்படி இருந்த பொழுது நம்ம டீம் நாம் வந்து கன்ஃபார்ம் வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நம்பிக்கையோட அவர் வந்து உள்ளே வந்து களமிறங்கி அவரோட டீமை நல்லா வழி நடத்தி வின் பண்ணையும் வச்சிருக்காரு. இதில் ஆடம் ஜம்பா மற்றும் ஆஸ்டன் நகர் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்தாங்க. இந்த ஆஸ்டன் நகரோட விராட் கோலியோட விக்கெட்டும் சூரியகுமாரோட விக்கெட்டும் ரொம்ப க்ரூஷியல் விக்கெட்னே சொல்லலாம். இந்தியாவை இந்திய மண்ணில் அடித்து ஆஸ்திரேலியா இந்த மாஸ்டர் கார்டு ஓடிஐ ட்ராஃபியை வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அவங்களோட பைலேட்ரல் சீரீஸோட ரெக்கார்டையும் இவங்க முறியடிச்சிருக்கிறாங்க. ஆல் த பெஸ்ட் டீம் ஆஸ்திரேலியா. அவ்வளோதான் கைஸ், இந்த சின்ன வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் 24 கேமர்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.